Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர்.ராசாவின் நாக்கை அறுத்து கொண்டு வருபவருக்கு 1 கோடி ரூபாய் பணம் பரிசு என ஃபேஸ்புக்கில் ஒருவர் பதிவு செய்து தற்போது சிறைக்குள் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். யார் அந்த ஆசாமி? வீடியோவுக்குள் பார்க்கலாம். அண்மையில் சென்னையில் நடந்த திராவிடர் கழக நிகழ்வில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி ஆர்.ராசா, இந்துவாக இருக்கும் வரை நீ சூத்திரன்தான், நீ பஞ்சமன்தான், இந்துவாக இருக்கும் வரை தீண்ட தகாதவன், சூத்திரன் என்றால் விபச்சாரியின் மகன் என்று இந்து மதம் சொல்கிறது, இன்னும் எத்தனை பேர் விபச்சாரியின் மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஆர்.ராசாவின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. இந்து மதம் குறித்து இழிவாக பேசிய ஆர்.ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் கூறி வருகின்றனர். உண்மையை சொல்ல போனால் இந்த கருத்து ஆர்.ராசாவின் கருத்து அல்ல. இப்படி ஒரு நிலை சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதே என்பதையே ஆர்.ராசா கவலையுடன் பதிவு செய்திருப்பார். ஆனால் அதனை புரிந்து கொள்ளாத சிலர் ஆர்.ராசா என்னவோ இந்துக்களை பற்றி அவதூறாக பேசிவிட்டதாக முணுமுணுத்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பசுக்காரன்பட்டியை சேர்ந்த கண்ணன் என்பவர் ஆர்.ராசாவுக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்து மக்கள் புரட்சி படை என்ற யாருமே இதுவரை அறியாத ஒரு அமைப்புக்கு மாநில செயலாளராக இருந்து வரும் கண்ணன், பாஜகவின் தீவிர ஆதரவாளரான இவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். ஆர்.ராசாவின் நாக்கை அறுத்து கொண்டு வருபவருக்கு 1 கோடி ரொக்கமும் 1 ஏக்கர் நிலமும் பரிசாக வழங்கப்படும் என்று பதிவிட்டிருந்தார். கண்ணன் வெளியிட்ட அந்த பதிவில், இந்திய திருநாட்டில் செய்த சத்திய பிரமாணத்தை மறந்து அந்நிய நாட்டின் கைகூலி போல் செயல்படும் திமுக எம்பி ஆர்.ராசாவை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், இந்துக்களை விபச்சாரிகள் என கூறி வரும் ஆர்.ராசாவின் நாக்கை அறுத்து கொண்டு வரும் காவி ஆண்மகனுக்கு ரூபாய் 1 கோடியும் 1 ஏக்கர் நிலமும் பரிசாக வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த ஃபேஸ்புக் பதிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக திமுகவினர் ஆதாரத்துடன் உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் இந்து மக்கள் புரட்சி கட்சியின் மாநில செயலாளர் கண்ணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் தற்போது 1 கோடி ரூபாய் பணத்தை எண்ணுவதற்கு பதிலாக பாவம் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். பெரிய மருது படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி இடம்பெற்றிருக்கும். ஓமக்குச்சி நரசிம்மன் ஹோட்டல் ஒன்றுக்குள் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் என்னவென்று கடையின் உரிமையாளரிடம் கேட்பார். டிவி இல்லை என்று கடை உரிமையாளர் சொன்னதும் கோபப்படுவார். இதனை அருகில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கும் கவுண்டமணி ஓமக்குச்சி நரசிம்மனை அழைத்து, சாப்பிடுவதற்கு காசு இருக்கிறதா, டீ குடிப்பதற்கு காசு இருக்கிறதா என்று கேட்பார். இல்லை என்றதும் முடியை பிடித்து அடித்து விரட்டி விடுவார். அதுபோல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றாலும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று 1 கோடி ரூபாய் அறிவித்த கண்ணனை நெட்டிசன்கள் கலாய் 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 என கலாய்த்து தள்ளி வருகின்றனர். அது மட்டுமின்றி சமூகத்தில் அமைதியை கெடுத்து வன்முறையை தூண்டும் வகையில் பேசும் கண்ணன் போன்றவர்களை கைது செய்வதுடன் நிறுத்திவிடாமல் அவர்கள் அறிவிக்கும் 1 கோடி ரூபாய் தொகையை அவர்களிடமே அபராதமாக வசூலிக்க வேண்டும் எனவும் நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். இந்த விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.